வெல்கம் டு ஜீவ சமையல். இன்றைக்கி ஜீவ சமையலில் நம்ம ஒரு கூடைக்கு எப்படி குமிழ் வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுதான் குமிழ். இது வந்து கூடை வந்து அடிப்பாகம் வந்து நம்ம அடிக்கடி கீழே வச்சு எடுக்கும்போது தேயாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக வேண்டி நம்ம இந்த குமிழ் வைக்கிறது. இது வந்து நம்ம கூடையில் வந்து எந்த இடம் அடிப்பாகம் நம்மளுக்கு கீழே வைக்கும்போது இதாகுதோ அந்த இடம் பார்த்து வைக்கணும். நம்ம ஒரு மூணு பூ தள்ளி லாஸ்டில் ஒரு மூணு பூ தள்ளி வச்சோம்னா ரொம்ப ஓரமாக வச்சோம்னா அது ஓரமாக போயிடும். இப்படி ஒரு மூணு பூ தள்ளி வைக்கும்போது அது கரெக்டாக நம்ம வைக்கிற பாகம் வந்து அந்த குமிழ் வந்து அடியில் படுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இப்போ எங்கெங்கே வைக்கணுமோ அந்த மாதிரி நம்ம இப்போ குமிழை வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஆறு குமிழ் வைக்கலாம். இந்த கடைசியில் ரெண்டு, அந்த கடைசியில் ரெண்டு, நடுவில் ஒரு ரெண்டு, இப்போ ஆறு குமிழ் வந்து நம்ம வச்சாச்சு. வச்சுட்டு இப்போ வந்து நம்ம கூடையை அப்படியே திருப்பிக்கலாம். அப்படியே திருப்பிட்டு அந்த குமிழை வந்து நம்ம அப்படியே மடக்கி விட்டுடலாம். அதில் வந்து ரெண்டு நாப்பு இருக்குது, அந்த நாப்பு வந்து அப்படியே மடக்கி விட்டால் போதும், வேறு எதுவும் இது பண்ண வேண்டியதில்லை. பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டு பக்கம் ரெண்டு நீளமாக இருக்குது. அதையே வச்சு நம்ம அப்படியே கையில் வச்சு மடக்கி விட்டாவே அது மடங்கிக்கும். இப்போ வந்து நம்ம இந்த ஆறு நாபையும் வச்சு அப்படியே மடக்கி விட்டுறலாம். மடக்கி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் நாம் இப்போ ஆறு குமிழ் வச்சோம். அந்த ஆறு குமிழை இப்போ நான் நல்லா நம்ம மடக்கி விட்டுட்டோம். இப்போ வந்து நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ நாம் கூட வைக்கும்போது அந்த அடிப்பாகம் வந்து உறையிறக்கு சான்ஸ் இல்லை. அதனால் கூட வந்து ரொம்ப நாள் நம்ம வச்சுருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜீவ சமையல் அண்ட் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.